அனைவருக்கும் வணக்கம். முதலில் இந்த அந்தகர்கள் பேரவையில் எனக்கு ஆய்வு கட்டுரை வாசிக்க வாய்ப்பளித்த பேரவைக்கும் மற்றும் இந்த ஜூம் இணைப்பில் இணைந்துள்ள பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சஞ்சாரம் நாவலை நான் வாசித்த பொழுது இது வந்து முதல்ல நூல் அறிமுகமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருந்தது எனக்கு. அப்புறமா வாசிக்கும் பொழுது இதுல நிறைய ரொம்ப ஆழமான விஷயங்கள் இருக்கு. இது நம்ம வெறும் நூல் அறிமுகமா செஞ்சா அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை சொல்ல முடியாம போயிடுமே அப்படின்ற காரணத்தினால இது ஒரு நம்ம இதுல இருக்கக்கூடிய சமூகம் சார்ந்த அந்த அந்த கதை மாந்தர்களுக்கு ஒரு உளவியல் சிக்கல்கள் எப்படி ஏற்பட்டிருக்கு, அதனால் அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்கள் செய்கின்ற புனிதமான ஒரு தொழிலும் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்றத நம்ம இந்த உளவியல் சிக்கல் அவங்களுக்கு ஏற்படுறது மூலயமா புரிஞ்சுக்க முடியும் சமூகத்தால அப்படின்ற அடிப்படையில தான் இதை நான் ஒரு ஆய்வுக்கட்டையா வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். இது முதல்ல இது ஒரு நாவலா இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை கதையா சொல்லிட்டு அதுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் சொல்ற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் நேரம் முடிந்தளவு சுருக்கி சொல்றேன். 20-25 நிமிடத்துக்குள்ள முடிச்சிருக்கேன். ஓகே. அதுல நான் குறிப்பிட்டு இப்போ எல்லா கதை மாதிரி இதுல நிறைய கிளை கதை வரும். இந்த நாவல்ல பாத்தீங்கன்னா நிறைய கிளை கதைகள் வரும். அதுல ஒரு ஒரு கிளை கதையிலையும் வர்ற ஒரு ஒரு கதாபாத்திரங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொல்ல போனா ரொம்ப லேட் ஆகும்னால முக்கியமான ஒரு 3 கதாபாத்திரங்கள் அதோட தலைமை கதாபாத்திரமா இருக்கிற 2 பேர் இவங்க அடைகிற இன்னல்களை பற்றி மட்டும் சொல்லிட்டேன்னா மத்த எல்லாமே இதுல கவர் ஆயிடும் ஓரளவுக்கு. முதல்ல இந்த நாவல் வந்து 2018 சாகித்ய அகாடமி விருது வாங்கினது. ஆனா இந்த நாவல் எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய சிந்தனை அடிப்படையில் இந்த நாவல் வந்து இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதை விட ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டிருந்தா இதனுடைய இந்த நாதஸ்வரம் என்ற கலை வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மறந்துகிட்டு வருது, எப்படி வந்து இது கொஞ்சம் வலுவிழந்து போயிட்டு இருக்கு, நம்மளுடைய மண் சார்ந்த ஒரு தெய்வீகம் சார்ந்த ஒரு கலையா இருந்த ஒரு இசைக்கலை வந்து எப்படி இப்போ கொஞ்சம் முற்றிலும் இல்லாம போயிட்டு இருக்குன்றத அப்போ உணர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இப்பவும் இதனுடைய தேவை இருக்குதுதான். இருந்தாலும் இப்போ நாதஸ்வரம்ன்றது எங்க எந்த ஏதாவது ஒரு இடத்துல ஒழிக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா தேடி பாக்குற அளவுக்கு இருக்கு. இப்போ 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம சிறு வயதுல இருக்கும்போது நிறைய விஷய இடங்கள்ல கோயில்கள் திருமண நிகழ்வு எல்லா இடத்துலயும் இந்த நாதஸ்வரம்ன்ற கலை நாதஸ்வரமோ இல்ல மேலமோ இது ரெண்டும் ஒன்னாதான் இருக்கும். இது ரெண்டு இது இசைக்கிறத நம்ம பாத்துருப்போம். ஆனா இப்ப வந்து இது ரொம்ப அருகி போயிடுச்சு. இப்போ ரெக்கார்டுல போட்டுருப்போம் அல்லது இப்போ ஒரு சில நிகழ்வுக்கெல்லாம் அந்த ட்ரம்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துறது இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த நாதஸ்வரன்றது முழுக்க அழிக்கப்பட்டிருக்கு. இந்த நாதஸ்வரம் முழுக்க அழிக்கப்பட்டு இருக்கிறதுக்கும் இந்த நாவலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாவலுடைய கதாபாத்திரங்கள் எப்படிப்பட்ட ஒரு இன்னல்களையும் துன்பத்தையும் அடைஞ்சுதோ அதே அந்த விஷயங்கள் வந்து உண்மையாகவே இருந்த கலைஞர்களுக்கு இருந்திருக்குது. அதனாலதான் இந்த கலையிலிருந்து ஒவ்வொருவரும் வெளியேறி இருப்பாங்க அப்படின்றது ஒரு விதமும், இன்னொரு பக்கம் நம்மளுடைய கலாச்சார நாகரிக மாற்றங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்னாலையும் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். ஆனா முக்கியமா அந்த கலைக்கு உரிய அங்கீகாரமோ அல்லது அதற்கு கிடைக்கக்கூடிய உயர்வான இடங்கள், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்கள் இதெல்லாம் இந்த அவங்களுக்கு மனம் ரீதியாவோ ஜாதி ரீதியாவோ தொழில் சார்ந்தோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தான் இந்த தொழில் வந்து இந்த அளவுக்கு குறைஞ்சு போயிருக்கிறதுக்கு காரணமா இருக்கும் அப்படின்றத என்னுடைய கருத்தாவிற்கு ஆசிரியரும் அதான் சொல்லியிருக்காரு. ஆசிரியர் வந்து இந்த நூல்ல சொல்லாத ஒரு சில விஷயங்களை அவருடைய பேட்டியில சொல்லியிருக்காரு. அவரு யூடியூப்ல கூட இருக்குது. அவரு சஞ்சாரம் நாவல் பத்தி ஒரு மணி நேரம் பேசியிருக்காரு. அதை யாராவது நீங்க தெரியாதுன்னா கூட கேட்டுக்கலாம். ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு கிரியேட்டிவ் ரைட்டிங். இப்போ ஒரு கதைன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில நாவல் பெரும்பாலான நாவல்கள் எப்படி இருக்குன்னா முழுக்க முழுக்க அவங்க சொந்தமா ஒரு கற்பனை உலகத்துல போய் அந்த கற்பனையா இருக்கிற விஷயங்கள்ல பல அதை எழுதுற மாதிரி இருக்கு. ஆனா இப்போ ஒரு சில யதார்த்த நாவல்கள் இப்போ சஞ்சாரம் மாதிரியான நாவல்கள் தான் யதார்த்த வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளை பேசிக்கிட்டு ஒரு சில இடங்களில் குறுகிய அளவுல மட்டும் அவங்களுடைய கற்பனையை பயன்படுத்திருப்பாங்க. அந்த அடிப்படையில இந்த சஞ்சாரம் நாவல் வந்து முழுக்க முழுக்க ஒரு 90% வந்து யதார்த்த வாழ்க்கையில இன்ன அந்த இசை கலைஞர்கள் அடைந்த பிரச்சனைகளை தான் பேசியிருக்கு. அதை எப்படி அவரு சொல்லியிருக்காருன்னா அவர் பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் சின்ன வயசுல பார்த்த கேட்ட விஷயங்கள், அவர் அனுபவிச்சு அவர் அவர் அனுபவத்துல பார்த்த விஷயங்கள், 2வது
காதால கேட்ட கதைகள், ஒரு சில பேர் இப்படி எல்லாத்துக்கும் இது பண்ணாங்க, அவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்தது அப்படின்றது காதால கேட்ட பிரச்சனைகள். மூணாவது, அவர் நேரடியாவே போய் பேட்டி காணிருக்காரு. நாதஸ்வர கலைஞர்கள் அவங்க வீட்டுல எல்லாம் நேரடியாவே போய் பேட்டி காணிருக்காரு, அவங்கள்ட்ட நேரடியா கேட்டிருக்காரு, தேடி அவங்கள்ட்ட அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னு பாத்திருக்காரு, சொல்லியிருக்காரு. அந்த அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து நீங்க எங்களை பத்தி எழுதிருக்கீங்க, எங்களை பத்தி இந்த மாதிரி ஒரு நூல் எழுதிருக்கீங்க, எங்களுக்கு உங்களுக்கு நன்றி கடனா நாங்க என்ன செய்ய தெரியல, எங்கள்ட்ட வருமானமும் கிடையாது வேற எதுவுமே கிடையாது, வேணா உங்களுக்கு நன்றி கடனா நாங்க உங்க வீட்டுல ஒரு நாள் வந்து வாசிக்க தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு அவர்கிட்ட பதிவு பண்ணிருக்காங்க. இது அவர் பேட்டியில சொல்லியிருக்காரு. அப்போ அந்த அளவிற்கு அந்த நாதஸ்வர கலைன்றது அவங்க வந்து எந்த ஒரு அவங்களுக்கு வந்து வருமானத்திலும் சரி, இல்ல சமூகத்துல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரமும் சரி, எல்லாமே பிரச்சனையா தான் இருந்திருக்குது. அப்படின்றதுனாலதான் இப்போ நம்மளுடைய அந்த கலை வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிட்டு இருக்குது. இப்போ நான் அந்த கதைக்குள்ள வரேன். இந்த இப்போ இந்த நாவல் இந்த நாவல் எடுத்த உடனே எப்படி ஆரம்பிச்சு அப்படின்னா, முக்கியமான கதாபாத்திரம் ரெண்டு பேர் வருவாங்க, ரத்தினம் பக்ரி. அதுல பக்ரின்றவர் ஒரு 28 வயது இளைஞர், அவர் வந்து ரத்தினம் அப்படின்றவர் ஒரு 45 வயது உடையவர். அவங்க ரெண்டு பேரும் ஒரு கருப்புசாமி கோயிலுக்கு நாதஸ்வரம் வாசிக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து கதை ஆரம்பமே இப்படிதான் ஆரம்பிக்கும். ரத்தினத்துடைய அந்த கொடரையில ஒரு அடி போட்டு, யார் ஒரு இளைஞன், ஒரு சின்னன்னு ஒரு இளைஞன் அடி போட்டு நிறுத்துறா நிறுத்துறா தாய், இங்க என்ன பிரச்சனை போட்டு நீ பாட்டு வாயில வச்சு ஊதிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா திட்டுவான் அவரு ரத்தினத்தை. அவருக்கு என்ன பண்றது தெரியாம அவருக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும், அவர் அப்படியே இது பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா பக்ரி என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பக்ரி எப்படின்னா கொஞ்சம் இளைஞன்றதுனால அவன் கொஞ்சம் அவர் வாயில வச்சுட்டு அந்த நாசு எடுத்து ஊதிட்டு இருப்பாரா, உடனே அவன் வந்து இவருக்கு தலைவர் இவரு கண்ணை வச்சிருன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அவன் வந்து சின்ன அவ பக்ரி கிட்ட போயிட்டு என்ன அவனு அவனுக்கு போட்டது போதாதா, ஒன்னையும் அடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்குவான். அப்ப வந்து பக்ரி வந்து இளைஞன்றதுனால அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவான். என்னடா அப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு அவனு இழுத்து போட்டு அடி அடின்னு அடிச்சு அந்த அந்த கூட்டத்து நடுவில் அவ்வளவு பேர் இருக்கிற கூட்டத்துல அடிப்பாங்க. ஆனா இது இதுல இன்னொரு ஒரு ஒரு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தா, இவங்க மேல எந்த தவறும் இல்லாம அந்த இடத்துல முடிவு அடிக்கும் பொழுது அந்த கூட்டத்துல இருக்கிறவங்களும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, யாருமே எதுவுமே அவங்களுக்காக பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு பெரியவர் வந்து என்ன கேட்பாருன்னா, இவங்க பதிலுக்கு இவங்க எந்த எந்த ஒரு பதிலுக்கு இவங்க எதுவுமே இது பண்ணாதப்பி அவங்க என்ன சொல்லுவாருன்னா, என்ன ஒருடா நீங்க உங்க ஜாதி என்ன எங்க ஜாதி என்ன, இந்த மாதிரி அந்த இடத்துல ஃபுல்லா பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களதான், அதாவது அவங்க மேல எந்த குற்றமுமே கிடையாது அப்படின்னும் போது பேசுறாங்க. இப்ப அடிச்ச பிறகு பக்ரிக்கு ரத்தம் வரும், அவனுக்கு ரொம்ப அவமானமா போயிடும். பெண்கள்லாம் இருக்கிற இடம், பெரியவங்க இருக்கிற எல்லாருமே, குழந்தைகள் இருந்து பெரியவங்க இருந்து எல்லாரும் இருக்கிற இடத்துல அடிச்சிட்டாங்களே, நம்ம எந்த தப்பு செய்யலாம் போவோம் இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், பதிலுக்கு அந்த சின்ன ஒரு அடியை அடிச்சிருவான். அடிச்ச உடனே அவனுக்கு சின்னுக்கு ரத்தம் வந்துடும், என்ன பண்ணுவாங்க எல்லாரும் இருக்கிற எல்லாரும் போட்டு அடிச்சு ரத்தினத்தை பகுத்தியும் பக்ரியும் ஒரு மரத்துல கட்டி போட்டு வச்சிருவாங்க. அந்த மாதிரி சூழல்ல இவங்க கட்டி போட்டு வச்சோடனே அவங்க அவங்க வந்து கோயில் பிரச்சனையை பார்க்க போயிடுவாங்க. கோயில் பிரச்சனைனா அந்த ரெண்டு ஊர் வந்து அந்த கருப்புசாமி கோயிலுக்கு வில் எடுத்துட்டு போகணும், அந்த திருவிழா நடத்துறதுல யாருக்கு முதலிடம் அப்படின்றது ஒரு பிரச்சனை போகும், அவங்க அந்த பிரச்சனையை பார்க்க போயிருக்காங்க. அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் மரத்துல கட்டி போட்டிருப்பாங்க. கட்டி போட்டுருக்கும்போது இதுல நாவல முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த நாதஸ்வர கலைஞர்களை சிறுவர்கள் கூட, ஒரு சின்ன வயசு பசங்க கூட மரியாதை இல்லாம நடந்துக்கிறது. இது நம்ம சின்ன வயசுல கூட நடந்திருக்கலாம், நிறைய பேர் பார்த்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஏன்னா சின்ன வயசு பசங்க கூட எப்படின்னா ஒரு பிச்சை வாயில வச்சுக்கிட்டு அவங்க கழிச்சு காட்டுறது, அவங்களை வந்து அவங்க வந்து நாகஸ்வரம் வாசிக்கும் போது ஊறுகாய் எடுத்துட்டு போய் அவங்க வந்து உட்காந்து சாப்பிடுறது, அப்படி சாப்பிட்டா அவங்களுக்கு எச்சு வருமா, அதனால வாசிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வெறுப்பேத்துறதுக்காக அந்த மாதிரி பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஒரு மனசுல ஒரு மன உளைச்சல் ஏற்படும் அவங்களுக்கு. அதே மாதிரி இப்போ அவங்களை கட்டி போட்டு வச்சிருக்கும் போது ரெண்டு சின்ன பசங்க வந்து டே வாடா நம்ம இவங்க அடிப்போம்டா, அவங்க அடிக்கலாமடா, எப்படி அவங்களுக்கு சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக இவங்க அடிக்கலாமடா அப்படின்னு வந்து வயிற்றுல வந்து அடிப்பானுங்க. இவன் கை வலிக்கும், நம்ம கை வலிக்குதுடா நம்ம போய் குச்சி எடுத்துருங்க அடிப்போம்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் போவாங்க. அப்ப பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ரெண்டு பேருக்குமே ரத்தினத்துக்கும் பக்ரிக்குமே எப்படி இருக்குன்னா, இந்த சின்ன பசங்களும் பெரியவங்களும் இப்படி இருக்காங்க, சின்ன பசங்களும் நம்ம வந்து இவ்வளவு இழிவா நடத்துறாங்க, நம்ம எந்த தவறுமே செய்யலன்னு சொல்லிட்டு அவங்க பசியோட காகத்தோட அவங்க கட்டி போட்டு வச்சிருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க அவங்க. இது வந்து இது இந்த இந்த இவங்க பண்ண பிரச்சனை தான் வந்து என்ன ஆயிடும்னா, பக்ரியோட மனசுல ஒரு ஒரு வன்முறை தீய இதாகிடும். அவன் என்ன பண்ணுவாங்க, இந்த அவங்க பூசாரி வந்து ஒரு நைட் ஆனவுடனே லவுத்து விட்டுட்டு நீங்க ஊர் யாருக்கும் தெரியாம போயிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பக்ரிக்கு வந்து கோபம், நம்ம எந்த தப்புமே செய்யல ஆனா நம்மளை இப்படி அவமானப்பட்டு அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பந்தலுக்கு தீ வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த பந்தலுக்கு தீ வச்சுட்டு இவங்க போயிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு லாரி ஏறி வேற ஊருக்கு கோயில் தான், நம்ம ஊருக்கு போனா தேடி வந்து அடிப்பானுங்கன்னு சொல்லிட்டு வேற ஊருக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு தீ வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா அங்க என்ன ஆயிடுனா, தீ வந்து அவங்க ரெண்டு ஊருக்குள்ள பிரச்சனையில தீ வச்சுட்டாங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்குள்ள
ரெண்டு ஊருக்கும் வெட்டு குத்துவன் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கும். இது வந்து நம்ம அந்த கதாபாத்திரத்துக்கு இப்போ இப்ப பக்ரி செஞ்சது தப்பு தானே அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது. இருந்தாலும் இப்ப எப்படி இப்போ நம்ம சிலப்பதிகாரத்துல கண்ணகி வந்து அவளுக்கு நடந்த ஒரு ஒரு சொந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு மதுரையை கொளுத்தினாலோ அந்த மாதிரி ஏன்னா மதுரையை கொளுத்தினாலும் அவங்க நியாயமான ஒரு காரணம் சொல்லும்போது யாருமே ஊர் மக்கள் எதுவுமே கேட்கல, ஒரு நியாயத்தை கேட்கல அப்படின்னும் போது அதே மாதிரிதான் இங்கேயும் அந்த ஊர் மக்களும் அந்த ரெண்டு ஊர் மக்கள் இருக்கிறாங்க, இவங்க எந்த தவறும் செய்யல, எந்த ஊர் மக்களும் நியாயத்தை கேட்கல, யாருமே ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் கேட்கல அப்படின்ற இதை நம்ம ஒரு குறியீட்டு தன்மையில இந்த விஷயத்த போய் புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா அங்க ஒரு பிரச்சனையாகி போயிடும். இதுக்கப்புறம் அவங்களை போலீஸ் தேடி வரும் அந்த ஆனா இவங்க வந்து இந்த ரத்தினமும் பக்ரியும் அவங்க லாரியில ஏறி அவங்க அவங்க அக்காவுக்கு பக்ரியோட அக்காவுக்கு போவாங்க. தூரமா போகும்பொழுது வழியில இவங்க இந்த லாரி இந்த லாரியில வந்து பயணம் செய்த இரவு ஒரு இரவு முழுவதும் பயணம் செய்யும் பொழுது இந்த ஒரு இரவுக்குள்ள நிறைய கிளை கதை வரும். போய் அவங்க அக்கா வீட்டை அடைஞ்சு இருக்கிறவர்கள நிறைய கிளை கதை வரும். இந்த நாவலுடைய ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஊரை கிராஸ் பண்ணி போவாங்க. அந்த ஊரை இப்ப ஒரு அரட்டானம் அப்படின்ற ஊரை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த ஊர்ல நடந்த ஒரு நிகழ்வு அங்க ஒரு இருந்த ஒரு நாதஸ்வர கலைஞர் அப்படின்ற பேர் அது ஒரு வரலாறு ஒரு கிளை கதை வரும். அதே மாதிரி இன்னொரு ஊரை கிராஸ் பண்ணி போவாங்க அந்த ஊர்ல வாழ்ந்த ஒருத்தர் பத்தி, இல்லைன்னா அந்த ஊருக்கு இவங்க போயிருந்தப்ப அங்க இவங்க அடைந்த பிரச்சனைகள் அதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளை கதை வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி இவங்களுக்கு நடந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கா, இதே மாதிரி அவங்க போயிட்டு இருக்கும்போது நிறைய கிளை கதை வரும். அதுல முக்கியமான ஒரு ரெண்டு கேரக்டர் பத்தி சொல்றேன். இதுல வந்து தன்னாசி ஒரு கேரக்டர் வருவாரு. அவர் வந்து ஒரு புகழ்மிக்க ஒரு நாதஸ்வர கலைஞரா இருப்பாரு. அவர் வந்து பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்திருப்பாரு. அந்த அந்த அவர் வந்து எப்படின்னா சின்ன வயசுல அவருடைய கதை சுருக்கமா சொல்லுறாரு. அவர் சின்ன வயசுல அவங்க பாட்டி வளர்ப்பாங்க. அவங்க பாட்டி இல்ல, அதை அவங்க வீட்டுல அப்பா அம்மா பாத்துக்காம அவர் ஒரு பாட்டிட்ட விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த பாட்டியை அவனை ஒழுங்கா கவனிக்காம இருந்ததுனால அவன் எப்படி அவன் இஷ்டப்பட்ட மாதிரி வளருவான் அந்த பையன். வளர்ந்த பிறகு அவங்க பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு வந்து அவனோட ஒரு 4 வயசு அதிகமா இருக்கிற ஒரு பொண்ணு அவன் கூட பாசமா பேசுறது பழகுறது அதை அவங்க அப்பா சந்தேகப்பட்டு அந்த பொண்ணை அடிக்க போய் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிடுவான். இதுக்கப்புறம் இவனுக்கு வந்து இந்த தன்னாசிக்கு வந்து அன்பு காட்டுறதுக்கு யாருமே இல்லை. இந்த பொண்ணு தான் கொஞ்சம் நல்லா அன்பு காட்டி பேசிட்டு இருந்தாங்க. அந்த அன்பு வந்து அவனுக்கு கிடைக்காத ஒரு அன்பா இருந்தது, அதுவும் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் சுடுகாட்டிலே போய் சாம்பலை பூச்சிக்கிட்டு அங்கேயே இருந்துகிட்டு இருந்திருக்கான். அவன் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவனுக்கு மன உளைச்சல் அதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. இது காரணம் அந்த சமூகம் தான். அப்படி ஏற்பட்டிருக்கும்போது அவன் ஒரு நாள் வந்து நாதஸ்வரன் கிட்ட கேக்குது, எங்க ஏதோ ஒரு கோயில வாசிக்கிறாங்க. இவன் அந்த இசையை கேட்டுக்கிட்டே போறாரு. அந்த தன்னாசி இசையை கேட்டுக்கிட்டே போய் அங்க உட்காந்து கேட்டுட்டு அந்த நாதஸ்வரம் வாசிக்கிறவங்கள்ட்ட இதை கேட்கும்போது எனக்கு வந்து நல்லா இருக்குது, இல்லைன்னா சாவணும்னு தோணுது, இந்த இசை கேட்காத நேரங்களில் எனக்கு சாவணும்னு தோணுது சொன்னோடனே சரின்ட்டு அவருக்கு வாசிக்கு ஒத்து கொடுப்பாங்க. அவர் வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டு ரொம்ப புகழ்மிக்க ஒரு ஆளாயிடுவாரு. அவரு அந்த மாதிரி ஆனதுக்கும் அவர் குடும்பம் யாருமே இல்லை அப்படின்ற சூழல்ல அவர் எப்படி இருப்பாருன்னா, எப்படி வாழ்ந்துட்டு இருப்பாருன்னா தாசிகள் வீட்டுக்கு தான் போறது, அங்கேயே தங்குறது, நிறைய பொருள் கொடுக்கறது, அவங்களை வந்து கஷ்டப்படுத்தி செக்ஸ் அனுபவிக்கிறது, அதாவது அந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய பண்ணுவாரு. அது வந்து இப்போ நம்ம உளவியல் ரீதியா நம்ம நிறைய ஒரு சில பேருக்கு தெரியும். இப்போ இப்போ நம்ம செக்ஸுங்கிறதே ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அது இன்பம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் அதுக்குள்ள வந்து ஒரு வழி தரக்கூடிய விஷயமும் இருக்கும். வழி தரக்கூடிய விஷயத்த கொடுத்துதான் செக்ஸ் அனுபவிப்பாங்க அப்படின்றதும் ஒரு உளவியல் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு. அதுல வந்து இதுல வெளிப்படையாவே இருக்கும். எப்படின்னா அவருக்கு வந்து சின்ன வயசுல இருந்து கிடைக்காத அன்பு அவருக்கு வேற யார் மூலியமும் கிடைக்கல, அவர் தாசிகள் மூலியமா தான் அவர் அனுபவிக்கிறாரு. அந்த அந்த அன்பும் அதுக்கு அடுத்தபடியா அவருக்கு கிடைக்கிற செக்ஸ் திருமணம் ஆயிருக்காது. செக்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப அதாவது மென்மையான முறையில இருக்காம வன்முறை ரீதியான செக்ஸா தான் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல போனா ஒரு தாசி வீட்டுக்கு போவாரு. அப்ப வந்து அவ கட்டில நிறைய பூ போட்டிருப்பான். எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொன்னேன், படுக்கும்போது நல்லா சுகமா இருக்கும்ல அப்படின்னு சொன்னேன். உனக்கு சுகம் கேக்குதா, இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் எடுத்து இதுல கள்ளிச்செடி போடு, முள்ளு போடு, அது மேலதான் நீ படுக்கணும்னு சொல்லிட்டு அது மேல படுக்க விடுவாரு, படுக்க சொல்லுவாரு. உடம்புல ரத்தம் மாதிரி இந்த மாதிரி இது எடுத்துக்காடு இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவருக்கு உளவியல் ரீதியாவே அடிப்படை அவருக்கு சின்ன வயசுல இருந்தே அவர் அனுபவித்த அவருக்கு வன்முறைகள் கொடுமைகள் இது எல்லாமே அவரு எந்த அளவுக்கு அவருக்கு சமூகம் வந்து அவருக்கு வந்து வன்முறையான கொடுமையான விஷயங்களை கொடுத்ததோ அதை வந்து சமூகத்துக்கோ அல்லது அவர் சந்திக்கிற ஒவ்வொருத்துக்கோ அதை கொடுப்பாரு. ஆனா அவர் எல்லாரையுமே இந்த மாதிரி வன்முறை ரீதியா நடத்துறாரு அப்படின்னாலும் அவர் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கு. ஏன்னா அவர் ரொம்ப புகழ்மிக்க ஒரு ஆளுமையா இருப்பாரு அப்படின்றதுனாலதான் கடைசி காலத்துல எல்லா கதையிலும் வர்ற மாதிரி கடைசி காலத்துல அவர் அவர்கிட்ட பொருள் எல்லாம் இழந்து வருமானம் இல்லாம யாருமே கண்டுக்காம இருக்கும்போது ஒரு தாசி ஒருத்தவங்க வந்து அவரை கூப்பிட்டு போய் அவர் சாப்பாடு போட்டு வச்சிருக்காங்க. அந்த நேரத்துல அவருக்கு உண்மையான அன்பு கிடைக்கும் போது அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க அவன் அப்படின்னு சொல்லும்போது உண்மையான அன்பு கிடைக்கும்போது அவர் ரொம்ப கண்ணீர் ரொம்ப அழுவாரு.
அந்த மாதிரி பண்ணுவார். எனக்கு ஏதாவது எனக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு உன்னை நான் சமாதி கட்டி அவருக்கு கூப்பிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் உண்மையாவே அவர் ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிடுவார். அந்த அந்த உண்மையான அன்பு கிடைச்ச கொஞ்ச நாள்லயே அவர் இறந்துருவார். அதுக்கப்புறம் அதே மாதிரி சொன்ன மாதிரி அந்த தாத்தா வந்து அவனுக்கு அவருக்கு அந்த மாதிரி சமாதி கட்டி இது மாதிரி பண்ணுவாங்க. இந்த 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 தன்னாசின்ற கேரக்டருக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையா அவர் முழு கதையை நீங்க படிக்கும்போது ரொம்ப அருமையான முறையில வர்ணிச்சிருப்பாரு. நிறைய நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன் இந்த கதை. அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் ஒருத்தர் கண்ணுசாமின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒருத்தர் வருவார். அவர் வந்து அவரும் நல்ல ஒரு கொஞ்சம் புகழ்மிக்கவராக இருப்பாரு. ஆனா அவருடைய அவர் இந்த சமூகம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து சமூகத்தோட மூட நம்பிக்கை இவங்க சொல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடைபிடிக்காம அவருக்கு என்ன மனசு கொடுத்ததோ அதை செய்வார். அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து செருப்பு தைக்கிற ஒரு பையன் வந்து சின்ன பையனுக்கு நாதஸ்வரம் கற்றுக் கொடுப்பாரு. அது வந்து அவங்க நாதஸ்வரம் அவரோட அவருக்காக தொழில் செய்பவர்களுக்கும் அது பிடிக்காது, சமூகத்துக்கு மற்ற ஊர் மக்களுக்கும் பிடிக்காம அவர் ஒதுக்கி வச்சிருவாங்க. அவர் எங்கேயும் வாசிக்க முடியாது, அவருக்கு வருமானம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவார். இருந்தாலும் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் அவனுக்கு வாசிக்க கத்துக் கொடுப்பான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துக் கொடுப்பாரு. அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகும்னா இந்த ஊர் ஒட்டுமொத்தமா ஒதுக்கி வச்சதுனால அவர் ரொம்ப மன உளைச்சல் காலாகி அவருக்கு வந்து பல நோய்கள் வரும். அந்த நோய் வந்த பிறகு கிளியர் ஆவாரு. இருந்தாலும் திரும்பவும் அவருக்கு அந்த மன பிரச்சனை இருந்ததுனாலே அவரு இறந்துருவாரு. இவர் இறந்ததை பார்த்து அந்த கருப்புசாமி நல்லா கத்துக்கிட்டு நல்ல நாகஸ்வரம் கத்துக்கிட்ட ஒரு பையன் தான் அவனுக்கு வந்து நம்மளால தானே இவருக்கு ஒரு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கற்பனை பண்ணிப்பேன். இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு இந்த சமூகம் வந்து ஒரு கலைஞன் வந்து தன்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் அவன் தன்னுடைய மனசு எப்படி என்ன சொல்லுது சரியோ தவறோ அவன் மனசு சொல்ற விஷயத்த செய்யறதுனால கூட இந்த சமூகம் வந்து எப்படி வந்து அவங்களை வந்து மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி அவங்களை வந்து தன்னைத்தானே அழித்து இந்த சமூகம் அழிக்கல ஆனா அவங்களை தன்னைத்தானே அழிக்க வச்சுக்குது அப்படின்றதும் இந்த கதையில வந்திருக்கும். அதே மாதிரி இன்னொரு கிளை கதை வந்து இது வந்து கொஞ்சம் இது வந்து உண்மையான கதையா அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இது வந்து அந்த அரட்டானம் அப்படின்ற ஊர்ல இருந்ததாக கதை ரொம்ப நாளா இருந்ததாகவும் அந்த சொல்லுவாங்க. எப்படின்னா அந்த ஊர்ல லட்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருப்பாரு. அவர் வந்து இந்த மாளிகாப்பூர் படையெடுப்பு காலகட்டத்துல அவர் இருந்திருப்பாரு. அந்த கோயில்ல அவர் சிவன் அந்த கோயில்ல சிவன் கோயில வாசிச்சுட்டு இருப்பாரு. இப்ப மாளிகாப்பூர் படையெடுப்பு வருதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஊர் மக்களே காலி பண்ணிட்டுருக்காங்க. ஆனா அவர் வந்து நான் அந்த தெய்வத்துக்கு தினமும் வாசிச்சேன், இந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல கல்வி முடிச்சு அவர் உள்ள உட்காந்து வாசிப்பாரு. அதே மாதிரி மாளிகாப்பூர் வந்து அவர் இன்னொரு 5-15 நிமிடத்துல சாரி 10 நிமிஷத்துல முடிச்சிருங்க, 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகேங்க. அவரு அவர் வாசிக்கிறத பார்த்து இது என்ன இசை மாளிகாப்பூர் கேப்பா, இது வந்து தெய்வத்துக்கு வாசிக்கக்கூடிய இசை அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னு சொன்னோடனே இப்ப தெய்வம் தெய்வத்துக்கு இது கேட்க மாட்டோன்னு அங்க இருக்கிற ஒரு யானை சிலைக்கு கூட இது கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த யானை சிலை வந்து நீ வாசிக்கிறது கேட்டு காது ஆடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் அதே மாதிரி இவர் வந்து கல்யாணி ராகத்தை இசைச்சு அந்த இசைச்சு அந்த யானையோட காது ஆடும் உண்மையான்னு சொல்லிட்டு அப்போ இவரு அந்த தன்னுடைய வாழால வந்து அந்த காது வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா உண்மையான கல் சிலை தான் எப்படி ஆடுன்னு சொல்லிட்டு மாளிகாப்பூர் சரி இது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரு இவரு டெல்லிக்கு கூப்பிட்டு போடுவாங்க. இந்த கோயில நான் கொள்ளடிக்க கூடாதுன்னு டெல்லிக்கு எங்க கூட வரும்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போடுவாங்க. அவர் வந்து கோயில் அழிக்கப்பட கூடாது அப்படின்னு நல்ல எண்ணத்துல போயிடுவார். அங்க போயிட்டு டெல்லிக்கு போயிட்டு இவர் அலாவுதீன் கிழிச்சிக்கும் இவருக்கும் மாளிகாப்பூருக்கும் இரவு நேரங்களா வாசிக்க சொல்லுவாங்க. வாசிக்கும் போது என்ன ஆகும்னா இவரோட ஒரு நாளாக இவருடைய வாசிப்புல வந்து ஒரு எலுமிச்சை மனம் தோன்றது ஒரு மனம் வரும். அந்த மனம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சாவை ஒரு சாவணும் அப்படின்ற எண்ணமும் இல்லை சாவடிக்கணுன்ற எண்ணத்தையும் தூண்டுற மாதிரி ஏன் இப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவரு மாளிகாப்பூர் கேட்கும் வேற ஒருத்தவங்கிட்ட கேட்கும்போது இது வந்து அவங்க குடும்பத்தையும் ஊரையும் பிரிந்த ஏக்கம் வந்து அந்த இசை மூலியமா வெளிப்படுது, அதனாலதான் அது அந்த அந்த மனம் வருது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அவனை அனுப்பிச்சு விட்டுருவான்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஆனா வர்ற வழியில அவரு கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கு. இப்போ இதே மாதிரி பல இடங்கள்ல இப்ப நாதஸ்வர கலைஞர்கள் இசை கலைஞர்கள் அவங்க வந்து எப்படின்னா அந்த சமூகத்துல ஒரு அதிகார வர்க்கத்துல இருக்கிறவங்க அவங்க அவங்களுடைய தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களை வன்முறைக்கு உட்படுத்துறதோ இல்ல அவங்க இஷ்டப்பட்ட மாதிரி பண்றதோ இல்ல ஒரு சில இடங்களுக்கு இவங்க ரத்தினம் பற்றி வாசிக்க போகும்போதெல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு இவங்க வந்து பெரும்பாலும் இந்த கோயில்கள்ல சாமிக்கு வாசிச்சு பழக்கப்பட்டவங்க அவங்கள வந்து இசை பாட சினிமா பாடல பாட சொல்றது ரொம்ப இந்த ரொம்ப காம இன்பம் சார்ந்த சினிமா பாடல பாட சொல்லி அவங்களை வற்புறுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க.
அதுவும் இல்லாம இவங்களுக்கு போற இடத்துல சாப்பாடு போட்டா தெருவுல உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்களே, அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க மனசு அவங்க அந்த கேரக்டர் சொல்லுவாங்க, நம்மள வந்து சாப்பாடு போடணும் தெருவுல தான் உட்கார வச்சு போடுறாங்க, தெருவுல வந்து காத்தடிச்சு மண்ணு எல்லாம் பட்டு சாப்பிட்டாலும் சாப்பாடு அப்படிதான் சாப்பிடணும், வரண்டாவில உட்காந்து அந்த தாழ்வாரத்துல உட்காந்து சாப்பிடணும்னா கூட அசிங்கத்துக்குறாங்க. நம்ம தெய்வத்துக்கு இசை இசைக்கிறவங்க, நம்ம தெய்வத்துக்காக வாசிக்கிற நமக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு திருமண நிகழ்வுக்கு வாசிக்க போனா அந்த ட்ரம்ஸ் அந்த மாதிரி இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவங்களுக்கு வாசிக்கிறாங்க வெளியில நிற்கிறது, நீங்க ஓரமா போய் வாசிங்கன்றது, அவங்களுக்கு அவங்களுக்கு சொந்த அவங்களுக்கு இவ்வளவு தரோன்னு சொல்லி கூப்பிட்டு போன வருமானத்தை கொடுக்காம இது பண்றது. இன்னொரு இடத்துல வந்து ஒரு லண்டனுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க, அங்க கூப்பிட்டு போனா அங்க சினிமா நடிகைக்கு வாசிக்க சொல்றது, அதே மாதிரி அங்க கூப்பிட்டு போன இடத்துல அவங்களுக்கு ஒரு இந்த எந்த இடத்துலயுமே கொடுத்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வருமானத்தை சரியா கொடுக்காமலே மிரட்டி அனுப்பிச்சிருவாங்க, கொடுத்ததை வாங்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கமா பேசி அனுப்புற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அரசியல் காலகட்டங்கள் இந்த எலெக்ஷன் காலகட்டங்கள்ல அரசியல்வாதிக்கு வாசிக்கிட்டு இருக்காங்க, அங்கேயும் அதே மாதிரி அவங்க அழகு அங்க வராரு தலைவர், அங்க வராரு அங்க போனா அங்க தலைவர் வர மாட்டாரு, தலைவர் இங்க வராரு அங்க போனா அங்கேயும் தலைவர் சாப்பிடாம தண்ணி குடிக்காமையும் கலைஞ்சி அலைஞ்சி அதுலயும் அவங்ககிட்ட அசிங்கமா திட்டு வாங்கி இந்த மாதிரி இந்த மாதிரி அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே ரொம்ப இது இந்த நாவல் முழுக்க முழுக்க வாசிக்கும் போது நீங்க முழுமையா வாசிங்கன்னா நிறைய விஷயங்கள் ரொம்ப உருக்கமா இருக்கும், அதனால எல்லாரும் வாசிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி அவங்களுடைய அவங்களுக்கு அதான் அவங்களுக்கு பொருளாதார ரீதியா இருக்கிற பிரச்சனைன்றது இரண்டாவது இரண்டாம் தரமா தான் இருக்கும், ஆனா அவங்களுக்கு மனம் அவங்க மனசு ரீதியா அவங்க படுற கஷ்டம் தான் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து பிரச்சனையை உண்டாகும். அது வந்து இந்த கதாபாத்திரங்கள் அடிக்கடி சொல்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து நான் அதிகமா கோட்பாடுகளை இப்ப உள் வச்சு நான் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அதுக்கு முடியல இந்த விடுமுறை நாட்கள் இருக்கனால கோட்பாடு நான் இதை கட்டுரை வடிவில் கொடுக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம உளவியல் அந்த கோட்பாடுகளை அந்த எந்தெந்த இடத்துல கொடுக்கணும் அதை பொறுத்து நான் கட்டுரை வடிவில் கொடுப்பேன். இதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்க நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம், இப்ப நாதஸ்வர கலைஞர் வந்து மியூசிக் அடி வச்சிருக்க மாட்டாங்க, அப்ப அந்த மியூசிக் அடி ஏன் வச்சிருக்க கூடாது அப்படின்னா அதுக்கு தெரியாது. இப்ப பக்கிரிக்கு வந்து அவர் ஒரு இளைஞன், அவன் வந்து மீச வச்சுக்கணும் நல்லா நிறைய பேர் மற்றவங்க பார்க்கணும்னு ஆசையா இருக்கும், ஏன் ஏன்னா மீச வச்சு கூடாதுன்னு சொல்றாங்க, ஏன் வச்சு கூடாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஆனா இப்போ நம்மளுடைய நம்ம வந்து இந்த உளவியல் ரீதியான ஒரு புரியுதலோடு பார்க்கும்பொழுது மீச வச்சுக்க கூடாது அப்படின்றது நம்மளுடைய ஒரு நம்மளுடைய ஒரு ஆண்மையை வந்து குறைத்துக் கொள்வதன் இயல்பு குறைத்துக் கொள்வதன் ஒரு குறியீட்டாக்கமா நான் நம்ம பார்க்க முடியும். இப்படின்னா மீச வச்சிருந்தா அது ஒரு வீரத்தின் அடையாளம், ஒரு ஆண்மையின் அடையாளம். இப்ப மீச வச்சுக்க கூடாது, இப்ப நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க மீச வச்சு கூடாதுன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இப்போ அந்த ஆண்மையின் அடையாளமோ அல்லது அவங்களுக்கு இந்த நம்ம சொல்லப்போனா கொச்சா சொல்லப்போனா சூடு சுவரன் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்க கூடாது, அவங்க வந்து ஏதோ வாசிக்கிறவங்க அவ்வளவுதான், வாசிச்சுட்டு அவங்க போகணும் கொடுக்கறத வாங்கிட்டு போகணும் சாப்பாடு போடுற இடத்துல உட்காந்து சாப்பிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இந்த சமூகம் அவங்களுக்கு இருக்கும். சமூகம் அந்த மாதிரியான ஒரு ஒரு பங்களிப்பை தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கும், அது ரொம்ப மன உளைச்சல் இருக்கும். அதனாலதான் இப்போ இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த பக்ரின்ற கேரக்டர் தான் ரொம்ப வந்து இப்ப ரத்தினத்துக்கு வந்து அவர் வந்து வயதான கேரக்டர்னால அவர் ரொம்ப எதிர்ப்பு வெளிப்படுத்தாங்க. இந்த பக்ரின்ற கேரக்டர் நமக்கு ஏன் இப்படி நடக்கணும், ஏன் நம்ம இப்படி பண்ணணும், இந்த அளவுக்கு நம்ம ஏன் எல்லாத்தையும் தாங்கிக்கணும், அதெல்லாம் அந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவனுக்கு ஒரு ஆதங்கம் மனசுல ஆதங்கம், அதனாலதான் அந்த ஆதக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக தான் ஒரு பந்தல பத்த வச்சுட்டு போவார். அதுவும் யோசிப்பான் நம்ம கையில எதுவும் ஆயுதம் இல்லையே, நம்மள இப்படி இஷ்டப்பட்ட மாதிரி அவங்க அடிக்கிறாங்களே, ஏதாவது இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஒரு மனசுக்குள்ள வருது. இது கதையெல்லாம் முடிஞ்சு இந்த நாவல் முடிஞ்சு இவங்கள எப்படியோ இவங்க வேற வேற ஊர்ல மறைஞ்சிருப்பாங்க, இருந்தாலும் கடைசியில வந்து போலீஸ் வந்து இவங்களை கைது பண்ணிட்டு போயிடுவாங்க. கைது பண்ணிட்டு போகும்போது உங்க அக்கா கேட்பாங்க, ஏன் என்ன நடந்தது, ஏன் நீ இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது என்னக்கா பண்றது, நானும் கொஞ்சம் சாப்பாடுல போட்டு சாப்பிடறேனே, சோ எனக்கு கொஞ்சம் சூடு சுவரணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதை அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது என்னன்னா இப்போ இவர் ஒரு கேரக்டர் இந்த பக்ரின்ற கேரக்டர் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்திருக்கிறாரு, ஆனா இந்த மாதிரி மத்தவங்க இந்த மாதிரி யாரும் அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தாம அவங்க வந்து சமூகத்தினால ரொம்ப வந்து துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்றத நாவல்ல ரொம்ப பிரதிபலிக்கும். இந்த நாவல் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாவல். இதுல உளவியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியான விஷயங்கள் பாக்குறதுக்கோ இல்ல மற்ற சமூகவியல் ரீதியாக இல்லைன்னா இனவரை இந்த தலித்திய ஜாதி அடிப்படையில பாக்குறதுக்கு எல்லா அடிப்படையிலையும் இந்த நாவல்ல வந்து மேலாய்வு கலன்கள் நிறைய இருக்குது. இதை எல்லாரும் வாசிச்சுன்னா அதுல ஆழமான விஷயங்கள் நிறைய இருக்கிறது பாக்கலாம். என்னால இயன்ற அளவுக்கு ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இன்னும் என்ன எனக்கு டைம் கிடைச்சிருந்தா நேர்ல பார்த்துட்டு இருந்தா இன்னும் நிறைய இதுலன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். முதல்ல இந்த நாவலை கட்டுரை வடிவில் வாசிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் எனது நன்றியை உறுத்தாக்கி கொள்கிறேன். எனக்கு ரொம்ப அருமையான தனது கட்டுரையை வந்து இங்க படிச்சிருக்காரு ஆய்வாளர் அடிசன் அவர்கள்.
அவர் நூல் அறிமுகம் செய்யணும்ன்ற ஆசைப்பட்ட மாதிரியே நல்ல ஒரு நூலினை அறிமுகமாகவும் அதற்கான ஆய்வு நோக்கம் அந்த உளவியல் கோட்பாடுகளை எல்லாம் உள்ளடக்கி சொல்லணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப ஆர்வத்தை தெரிவிச்சிருக்காரு. இந்த கேள்வி நேரத்துல உங்களுடைய கோட்பாடுகள் எல்லாம் சொல்லலாம், ஒன்றும் சிக்கல் இருக்காது. இந்த கேள்வி நேரம், அதாவது நம்ம ஆய்வுக்கட்டுரை படிக்கிறதை விட இந்த கேள்வி நேரம் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு கேள்விகளும் நம்முடைய ஆய்வை மேம்படுத்தவும் அல்லது ஒரு புதிய ஆய்வுக்களத்தை உருவாக்கவும் வழிவகுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆகையினால இந்த கேள்வி நேரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி முன்னாடி யோசிச்சிருந்தோம்னா, ஒருவர் கை உயர்த்த அவர்களை வந்து கேள்வி கேட்க அனுமதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம். ஆனா அதுக்கப்புறம் பேராசிரியர் முருகானந்தம் அவர்களோட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, இது மாதிரி நம்ம வந்து இது பொதுவான ஒரு ஒன் டு ஒன் செஷன் மாதிரி ஒரு நேரடியா அவர்கிட்ட கேள்வி கேட்கறது பதில் சொல்றதுங்கிறது மாதிரி இருந்தா பரவாயில்ல, இது ஒரு ஆய்வு களம், இந்த இடத்துல நம்ம வந்து கலந்துரையாடுறது சரியா இருக்கும். ஏன்னா கலந்துரையாடுறதுங்கும் போது ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம உள்ளுழையிறது கிடையாது, நம்ம வந்து நடுவுல அது சார்ந்த கருத்துக்களை மேலும் சொல்ல நினைச்சோம்னா அப்புறம் அதை கை உயர்த்தி சொல்ல வச்சு அது ரொம்ப தாமதம் எல்லாம் ஏற்படுங்கிறதுனால நம்ம வந்து எப்பவும் போலவே அவங்க அவங்க அன்மியூட் பண்ணி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வடிவமைச்சிருக்கோம். ஆகையினால கேள்விகள் மிக சுருக்கமா இருக்கிறது அவசியம். எதுவும் சுத்தி வளைச்சு கேட்காம நேரடியா என்ன கேள்வி கேட்க விரும்புறோமோ ஓரிரு வரியில அதை கேட்டுட்டோம்னா அடுத்தது பதில் சொல்லும் பொழுதும் அதை சுருக்கமா சொன்னோம்னா நிறைய கேள்விகளுக்கு வாய்ப்பா அமையும், வேற ஒண்ணுமே இல்லை இதுல. அதை தாண்டி ஆய்வாளருக்கு நிறைய கருத்துக்கள் எல்லாம் நம்ம சொல்ல விரும்பினோம்னா நம்ம ஆய்வாளருடைய எண்ணெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆகையினால இந்த அவர் படித்த கருத்துக்களை ஒட்டி அந்த நேரத்தை விட இந்த கேள்வி நேரம் மிக முக்கியம் என்பதால் அனைவரும் இந்த கேள்வி நேரத்தில் பங்கேற்று தங்களுடைய ஆழமான ஆய்வு கருத்துக்களை எடுத்துரைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது அவரவர் ஒருவராக அன்மியூட் செய்து தங்கள் கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். ஆய்வு ஒரு முக்கியமான நாவல் பத்தி பேசிருக்கீங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, இது வந்து சார் கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க சார். அதாவது இது அவர் பிறந்த அவர் வாழ்ந்த விருதுநகர் மாவட்டத்துக்காரன் தான் நானு. நீங்க சொன்ன பேர்கள், அந்த நாதஸ்வரம் வாசிக்கிறவங்களோட பேரு, அந்த ஊர் பேர்கள் எல்லாமே எனக்கு கொஞ்சம் அந்நியமாவே படுது, எங்க பக்கத்துல இல்லாத மாதிரி இருக்குது. அதனால இந்த நாவலுடைய காலம், இடம், அதுக்கப்புறம் இவங்க யாரு, என்ன ஜாதியை சேர்ந்தவங்க அப்படின்ற ஒரு தெளிவு. இன்னொன்னு, அந்த அதாவது இவங்க யாருன்னா அந்த நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எந்த சாதியை சேர்ந்தவர்கள், எந்த காலத்துல இந்த நாவல் இயற்றப்பட்டது, அதனால இடம் என்ன அப்படின்றது தெளிவு. இன்னொன்னு என்னன்னா, இந்த சமூக உளவியல் சிக்கல் சொல்லியிருக்கீங்கல்ல, சமூக சிக்கல் அப்படின்றப்ப ஒரு திராவிட இயக்க வளர்ச்சி வந்து நாதஸ்வர இசையில் மாற்றங்களை ஏற்படுத்தியது, அப்புறம் இந்த கர்நாடக இசையா தமிழ் இசையான்னு ஒரு பிரச்சனை வந்ததுல மாற்றங்கள் ஏற்படுத்தியது, அப்புறம் தொண்ணூறுகள்ல வந்த தாராளமயமாதல், அதுல வந்து அந்த ரெக்கார்டிங் இதெல்லாம் மின்மயமானதுக்கு அப்புறம் இவங்களோட வாழ்க்கை சீரழிஞ்சது, அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ஏதாவது குறிப்புகள் இருக்குதா? அது மட்டும்தான் எனக்கு இருக்குதா இல்லையா, அது மட்டும்தான் அந்த மாதிரியான தகவல் தான் சார். நன்றி சார். நீங்க கடைசியா கேட்ட மாதிரி குறிப்புகள் எதுவும் அதுல இல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் இல்ல. ரெண்டாவது, எந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் அப்படின்றத அவர் நாவல்ல ஆசிரியர் பதிவு பண்ணல. இப்ப நாதஸ்வர வாசிக்கிறவங்க இந்த ஜாதியை சேர்ந்தவங்க பதிவு பண்ணல, ஆனா குறியீட்டு தன்மையில எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, எந்த ஊருன்னு கேட்கறது அவங்க ஒரு குறிப்பிட்ட ஊரை சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த ஊரை மையப்படுத்தி ஒருவேளை அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஒரு ஊரை மையப்படுத்தி எந்த ஊருன்னு கேட்பாங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தை சொல்லுவாங்க. அப்படின்னும் பொழுது அவர்தான் சொல்லுவாரு, உங்க ஜாதி என்ன, எங்க ஜாதி என்ன, நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க, வந்தா வாஸ்டமா கொடுத்த வாங்கணும் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. ரெண்டாவது வந்து, இது வந்து நான் முக்கியமா இது சொல்ல மறந்துட்டேன், இது இல்ல சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, இந்த நாவல் எந்த வட்டாரத்தை மையப்படுத்தி எழுதப்படுதுன்னா கரிசல் வட்டாரம் சொல்லுவாரு. கரிசல் வட்டாரம்னா மதுரையை தாண்டி உள்ள பகுதிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரிசல் வட்டார பகுதிகள் வந்து அந்த கரிசல் வட்டார பகுதியில் வாழ்ந்த நாதஸ்வர கலைஞர்கள் எப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவிச்சாங்க அப்படின்றதுதான் அந்த நாவல் பேசுது அப்படின்னு ஆச்சரியம் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இதுல கம்பேர் பண்ணி பேசும்போது தஞ்சை வட்டார பகுதிகளில் வாழ்ந்த நாதஸ்வர கலைஞர்கள் ரொம்ப பேரும் புகழுமா இருந்தாங்க, அவங்களுக்கு நிறைய உரிய அங்கீகாரங்கள் கிடைச்சது, ஆனா ஏன் அந்த மாதிரி நம்ம கரிசல் வட்டார பகுதியில் வாழ்ந்த நாதஸ்வர கலைஞர்கள் அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றத அவங்க நாவல் பாத்திரங்களுக்கு பேசுற மாதிரி இருக்கு. ஒரு சில அந்த பேர்கள்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல, ஒரு முக்கியமான அந்த ரொம்ப ஃபேமஸா இருந்த நாதஸ்வர கலைஞர் பேர்லாம் சொல்லி அவங்க எல்லாம் இந்த அளவுக்கு புகழ்ந்துட்டு இருந்தாங்க, ஆனா நமக்கு எல்லாம் அஞ்சுக்கும் பத்துக்கும் வாசிக்கிற மாதிரி இருக்குது
அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்படுவாங்க. நமக்கு உரிய மரியாதையும் கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதான் முக்கியமா சொல்ல போனா இது வந்து கரிசல் வட்டார பகுதின்னு கரிசல் 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 தான் பேசுவார். நாவல்ல எங்க பார்த்தாலும் இந்த கரிசல் பூமி கரிசல் மண் கரிசல் மக்கள் அப்படின்னு தான் வந்து ஆசிரியர் பேசுவாரு. முக்கியமான விஷயம் அந்த எந்த ஜாதியின் மையப்பத்தி எந்த ஜாதியின் ஊர் பெயர் ஊர் பேர் உங்களுக்கு நான் பாத்துட்டு இந்த முடியத்துல சொல்றேன். ஏன்னா அந்த கேரக்டர் அந்த ரத்தின பக்ரியோட சொந்த ஊர் பேர் வந்து எனக்கு சரியா தெரியல. நான் பாத்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். நன்றிங்க சார், நன்றிங்க சார். வணக்கம் சார். ஹலோ சார், இந்த சஞ்சாரம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள், அப்புறமா வந்து இந்த நூலுக்கு இப்படி தலைப்பு வைக்க என்ன காரணம் அப்படின்றத எங்கயாவது? நல்ல கேள்வி. அதாவது என்னன்னா அவரு ஆசிரியர் வந்து புக்ல சொல்லியிருக்க மாட்டார், அவருடைய நேர்காணல சொல்லியிருப்பாரு. சஞ்சாரம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து சஞ்சரித்தல் அப்படின்னா அடுத்து அடுத்து கடந்து செல்லுதல் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காரு. நீங்க யூடியூப்ல இவர் எஸ்ராமகிருஷ்ணன் ஸ்பீச் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே வரும், அதுல வந்து சஞ்சாரம் பத்தி பேசி சொல்லியிருக்காரு. அடுத்து அடுத்து கடந்து செல்லுதல் அல்லது சஞ்சரித்தல் அப்படின்ற மாதிரி நான் இதுல எந்த அர்த்தத்துல புரிஞ்சுக்கிட்டேன்னா, ரெண்டு ரெண்டு கருத்தை இந்த நாவல்ல நான் வாசிக்கும் போது எடுத்துக்கிட்டேன். இப்போ சஞ்சரித்தல்னா இதுல நிறைய பாத்திரங்கள் வந்து எங்கேயோ நாதஸ்வரம் இசைக்கும், ஏதோ ஒரு கோயில்ல இசைக்கும், அதை வந்து இங்க கேட்டு உங்க ரசிப்பாங்க, இல்லைன்னா அந்த அந்த இசையை கேட்டு இங்க இருந்து அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அது இசை வந்து காட்டுல சஞ்சரிச்சு மிதந்து இவங்களை வந்து அடையுது, ஒவ்வொருத்தரையும் போய் சேருது அப்படின்ற அர்த்தத்துல அவங்க புரிஞ்சுக்கலாம். இன்னொரு அர்த்தம் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இதுல வந்து கிளைக்கதை நிறைய வரும் சொன்ன இல்லையா, அதாவது இந்த கேரக்டர் வந்து இந்த இந்த ரத்தினம் பக்ரி வந்து இந்த இந்த கோயில்ல வந்து பத்த வச்சுட்டு அவங்க அடி வாங்கிட்டு பத்த வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பி இந்த ஒரு நைட்டு டிராவல் பண்ணி அடுத்த நாள் ஒரு நாள்க்குள்ள ரெண்டு, அதாவது ஒரு நைட்டு ஒரு பகலுக்குள்ள ஒட்டுமொத்த கதையுமே ஓடும். அதுல கிளை கதையும் ஒரு 5-7 கிளை கதைகள் வரும். இவ்வளவு கிளை கதையும் அதுக்குள்ள வர்றதுனால அடுத்த அடுத்த கிளை கதைகள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதையும் நான் ஒரு குறியீடு தமிழ் புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் கேட்டீங்களா? அதான் அந்த இசை அடிப்படையில, அந்த இசை சஞ்சரித்து போது அந்த இசை அடிப்படையில அவர் சஞ்சாரம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. வணக்கம், நான் திவாகர் பேசுறேன், கேக்குதா? கேக்குது சார், சொல்லுங்க சார். முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா உங்க கட்டுரை வந்திருந்தது. நடுவுல எனக்கு கொஞ்சம் இணையத்துக்கு, இப்ப வந்து நீங்க அந்த ஒரு அரசியல்வாதியை தேடி 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 அலையிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா, முன்னாடி ஒரு பகுதி வந்து இணையத்துல இருந்து துண்டிக்கப்பட்டுச்சு எனக்கு. சரிங்க, அந்த அதுக்கான காரணம் என்ன, அது அது மட்டும் எனக்கு சொல்லுங்க. அந்த அரசியல்வாதி ஏன் அப்படி அவங்கள அலக்கழிக்கப்படுறதுக்கான காரணமா? அதாவது அந்த ஒரு விஷயம் இல்ல, பொதுவாகவே இந்த நாதஸ்வர கலைஞர்கள் அலைகழிக்கப்படுவதற்கான காரணம் அவங்களால என்ன பண்ணிட முடியும், அவங்கள்ட்ட என்ன பவர் இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது ஒன்னா கேட்க யார் இருக்காங்க, இல்ல அவங்க வந்து ஒரு பெரிய கூட்டமா அல்லது அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு அவமானமோ அல்லது அவங்களுக்கு ஒரு துன்பமோ நேர்ந்தா யாரு கேட்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். இப்ப அந்த அரசியல்வாதி ஒரு விஷயம் சொன்னார்ல, அந்த அரசியல்வாதி அவங்க பண்ண தப்பு தான். எப்படின்னா அரசியல்வாதி வேட்புமனு தாக்கல் பண்ண வராருன்னு சொல்லுவாங்க, அங்க வாசிக்க ரெடியா இருப்பாங்க. ஆனா அங்க இவங்க வாசிக்க ரெடியா இருப்பாங்க, அவர் நேரா கார்ல உள்ளே போயிடுவாரு, அங்கேயும் இவங்க வாசிக்க முடியாது. சரி, ஐயா வந்து கோயிலுக்கு போறாரு, கோயிலுக்கு போங்கடா அப்படின்னு தொட்டு விடுவாங்க. அங்க போனா இவர் கோயிலுக்கு வரமாட்டாரு, வேற ஒரு அரசியல்வாதி இவரை மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. சரி, அரசியல் அவரோட சொந்த ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்க வந்தாலும் அங்கேயும் அவர் இருக்க மாட்டாரு. இந்த மாதிரி 3 இடங்களிலுமே இவங்க தேடி தேடி வாசிக்கிறதான் போவாங்க. ஆனா அவங்க செஞ்ச தப்பு அவங்க வாசிக்க வந்திருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க நேர்ல பாக்கும்போது அந்த அரசியல்வாதியோட துணையாளர் வந்து கன்னத்துல அரைஞ்சு அசிங்கமா திட்டி, காசு மட்டும் நல்லா வாங்கி இங்க தெரியுது இல்ல, வந்து வாசிக்க தெரியாது அப்படின்னு அசிங்கமா திட்டி அடிப்பாங்க. அப்ப என்னன்னா இவங்க வந்து இவங்க சப்போஸ் இவங்க நியாயத்தை சொல்ற மாதிரி இருந்தா கூட என்னடா வாய் நீளுது, உங்க உங்கெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணுண்டா, உங்கெல்லாம் வாய் பேச வைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் இவங்க இவங்க பக்கம் நியாயம் இருந்தாலும் அதையும் கேட்க மாட்டாங்க. அதான் முக்கியமா சொல்ல போனா அவங்களால என்ன பண்ணிட முடியும், அவங்க ஒரு மைனாரிட்டி இப்ப அப்படின்ற ஒரு அடிப்படை தான். அந்த இடத்துல நம்ம எந்த அடிப்படையில புரிஞ்சுக்கிட்டாலும், ஒரு ஜாதி அடிப்படையிலோ அல்லது வந்து அவங்க வந்து வருமானத்தின் பொருளாதார அடிப்படையில் அவங்க குறைந்தவர்கள் அப்படின்னு எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்களால என்ன செஞ்சிட முடியும், அவங்க வந்து நம்ம இஷ்டப்பட்டதை அவங்க செய்யலாம். அவங்க மரியாதை கொடுக்கறதும் சரி, மரியாதை கொடுக்காம இருக்கும் சரி, நம்ம விருப்பம், அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு போதே சில குறியீடுகள் நமக்கு புலனாகிறது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல ரத்தனம்னு ஒரு கேரக்டர் வருது. இந்த ராஜரத்னம் பிள்ளையினுடைய நினைவா அந்த ரத்னம்ங்கிற பேரை அவங்க சூட்டிருக்கலாம், நாவலாசிரியர் சூட்டிருக்கலாம், இருக்கலாம் இருக்கலாம். இது மாதிரியான குறியீடுகளை நீங்க கண்டுபிடிக்கணும்,
ஒன்னு. ரெண்டாவது அன்றைக்கு இருந்த அந்த கொத்தமங்கலம் சுப்பு எழுதிய தில்லான மோகனாம்பாள் தொடங்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு பேசிய திரைப்படமா வந்திருக்கிற தாரை தப்பட்டை வரை நாதஸ்வர கலைஞர்களை பற்றிய பல துன்பியல் சார்ந்த நிகழ்ச்சிகளை பேசியிருக்கிறாங்க. திரைத்துறையும் பேசியிருக்குது, நாவல்களும் பேசியிருக்குது. இதுல இருந்து சஞ்சாரம் எப்படி வித்தியாசப்படுது அப்படிங்கறதையும் நீங்க கண்டறியணும். இப்ப பதில் இருந்தா சொல்லலாம், இல்லைன்னா ஃபியூச்சர்ல உங்களுடைய ஆய்வு முடிச்சிட்டீங்களா? இல்ல சார், இல்ல நான் ஆக்சுவலா என்னுடைய ஆய்வு இதுக்கு இந்த நாவலுக்கு கிடையாது. என்னுடைய ஆய்வு வந்து நான் திருக்குறள் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நான் இப்ப சமீபத்துல வாசிச்சதுனால இது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச நாவலா இருந்தது. அதே மாதிரி சிக்கல்கள் இருக்கு, நாதஸ்வரம் கலைஞர்கள் படுகிற பாடுகளை சொல்லியிருக்கிறாங்க, நிறைய படங்கள் சொல்லலாம். அதனால வந்து படங்களும் சரி, இந்த கொத்தமங்கலம் சுப்பு எழுதிய அந்த நாவல் தான் படமாக்கப்பட்டிருக்கு. தில்லான மோகனம்பாள் படமா வந்திருக்குது, சோ அதெல்லாம் வந்து பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் அடிசன், உங்களுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் அடிசன், நான் ராஜா. ஆ சொல்லுங்க. சிறப்பா இருந்துச்சு உங்களுடைய நூலகம். எனக்கு என்னன்னா, பொதுவாவே இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறவங்கள நாதஸ்வர வித்வான் தான் சொல்லுவாங்க. அந்த வார்த்தையிலே ஒரு உயர்வு தான் உண்டு. ஆனா இந்த சிறப்புல மேல முருகனதம் சார், சிஸ்டம் சவுண்ட் கேக்குது. ஓகே, இறப்புல அந்த சப ஊர்வலத்துக்காக வாசிக்கிறவங்களையோ அல்லது மத்தவங்களுக்கோ அந்த மாதிரியான ஒரு பேர் இல்லை. சூழல்ல இவங்களை வந்துட்டு பொருளாதார அடிப்படையில தான் வச்சிருக்க முடியுமே தவிர, ஜாதியின் அடிப்படையில அல்ல சமூகத்தின் அடிப்படையில அவங்கள வந்துட்டு கீழ்த்தரமா நிஜ வாழ்வுல அப்படி நடக்குதுன்னு நினைக்கிறோமா? நிஜ வாழ்வுல அப்படி நடக்குதான் இல்ல, எனக்கு தெரிஞ்சு இப்போ நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க உயர் ஜாதியை சேர்ந்தவர்களா இருக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. ஆனா அதே சமயத்துல எந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் மட்டும் வாசிக்கிறாங்களா அப்படின்றதும் நமக்கு சரியா தெரியல சார். தெரியல. நான் அது எப்படின்னா, நம்ம வந்து அந்த தொழில் சார்ந்த ஒரு ஆய்வு பண்ணும் பொழுது இப்ப நாதஸ்வரம்ன்ற தொழில் வந்து யாரெல்லாம் நாதஸ்வரம் இப்போ அதான் நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல, நாதஸ்வர வித்வான்கள் சொல்றாங்க. வித்வான்கள் அந்த அங்கீகாரம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்ல. இப்ப நீங்க இப்ப இதுல சொன்ன மாதிரி இந்த தஞ்சை வட்டார பகுதிகளில் இருந்த ஒரு சில பேர் ரொம்ப புகழ்மிக்கவளா இருந்தாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸா இருந்தவர்கள் அப்படி வித்வான்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா பரவலாக இருக்கக்கூடிய சாதாரண நாதஸ்வர கலைஞர்கள் அப்படி யாரும் சொன்னதும் கிடையாது. இல்ல, நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில கூட பார்த்தேன், அதுல கூட ஒரு நாதஸ்வரம் வாசிக்கிறவர், நீங்க எத்தனை ஆண்டுகளா நாதஸ்வர வித்வானா இருக்கீங்க அப்படின்னு தான் வந்துட்டு கேட்டாங்க. ராஜேஷ், ஒரு சின்ன குறுக்கீடு. முருகானந்தன், மன்னிக்கணும், குறுக்கீடு இதுக்காகத்தான். பரவாயில்ல சார். இவன் இப்ப கலைஞரை பத்தி பேசிட்டு இருந்தோம், கலைஞருக்கு கூட அந்த இது உண்டு, அவரே அதே பின்னணி சார்ந்தவர் தான். அதே மாதிரி பல பேர்த்துக்கும் கூட இப்ப அடிசன் சொல்ற மாதிரி என்னோட கருத்து என்னன்னா, வித்வான்னு சொல்றாங்க யாருன்னா, ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல ஒரு மீடியா அட்டென்ஷன் அந்த மாதிரி கிடைச்சா இருக்க சொல்றாங்க, மத்தவங்களும் மூலக்காரன் தான் சொல்றாங்க. இப்ப நீங்க திருமணத்துல போய் பாருங்களேன், சாதாரணமா நம்ம திருமணங்கள்ல போய் பார்க்கும்போது என்ன மூலக்காரம் வந்துட்டானா அப்படின்னு தான் சொல்றாங்க. வித்வான்கள் வந்துட்டாங்களா? கர்நாடக இசைக்கலைஞர்களுக்கு வயலினிஸ்டுக்கோ ஒரு பாடகருக்கோ கிடைக்கிற அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்கிறதுல தொடர்ந்து மூலக்காரன்ற ஒரு சொல்லாலதான் அழைக்கப்படுறாங்கன்னு. ஒருமையில அழைக்கப்படுறதுதான் அதிகமா இருக்கும். அவங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்களா அப்படின்னு ஒரு மரியாதை நிமித்தமா சொல்ற மாதிரி நம்ம பெரும்பாலும் பார்த்தது இல்லை. நீங்க சொல்ற மாதிரி இந்த டிவியில வாசிக்கிறவங்க இல்லைன்னா ரொம்ப ஃபேமஸான ஆட்கள் வேணா அப்படி சொல்றாங்க. இப்ப நம்ம எப்படி சினிமாவில வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கிற சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க, மத்தவங்கெல்லாம் வந்து ஆட்டக்காரன்றாங்களோ அந்த மாதிரிதான். ரொம்ப புகழ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த மரியாதை கொடுக்கறது, சாதாரணமா இருக்கிற பெரும்பாலான மக்களை வந்து ரொம்ப இழிவா நடத்துறது அப்படின்னு. வணக்கம் சொல்லுங்க. முருகானந்தம் சார், உங்க பக்கத்துல அவுட் ஸ்பீக்கர்ல வச்சிருக்கீங்களா என்னன்னு பாருங்க சார்.
சமூக உளவியல் சொல்றீங்கல்ல, நீங்க இந்த நாவலுக்கான ஒரு நல்ல அறிமுகம் கொடுத்துருக்கீங்க, அத ஒரு ஆய்வு ரீதியில இது பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க. ஆனா இப்ப அதுல என்ன உளவியல் ரீதியான என்ன இதுல புரிய தெரியிருக்கா, உளவியல் சமூக உளவியல் பத்தி நான் ரொம்ப ஆழமா இப்ப நான் இதுக்காக படிக்கல, ஓரளவுக்கு நான் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, சமூக உளவியல் அப்படின்றது இந்த சமூகத்தினால ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படுது, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய நடத்தையிலையும் அவனுடைய நடத்தையில இந்த சமூகத்தினுடைய உந்துதலாக ஒரு சில பாதிப்பு ஏற்படுது இல்லைங்களா. இப்ப சமூக உளவியல் அதான் பேசுதுன்றதான் நான் நினைக்கிறேன் சரியா தான் சொல்லுவேன். அப்படின்னும் பொழுது இந்த நாவல்கள்ல வந்து இப்போ ஒரு சில பேர் இந்த இப்போ பக்ரி பண்ண ஒரு சில கேரக்டரா இருக்கும், ஒரு சில செயல்களா இருக்கட்டும், இல்ல மற்றவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுக்கும் இந்த சமூகம் தான் வந்து பின்புலமா இருந்திருக்குது, அவங்க செய்யற தவறான தவறுகளுக்கு இல்ல அவங்க மன ரீதியா ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு இந்த சமூகம் தான் பின்புலமா இருந்திருக்கு, இந்த சமூகத்துடைய நடத்தைகளும் இந்த சமூகத்தினுடைய ஆதிக்கமும் தான் அதுக்கு காரணமா இருக்குன்றதுனால இது வந்து ஒரு சமூகம் சமூக உளவியல் அப்படின்னு கொஞ்சம் நல்லா இருக்கும். சமூகவியல்ன்றது புரியுது, சமூகவியல் விஷயம் புரியுது, இந்த உளவியல்ன்றது எங்க உள்ள வருதுன்றது எனக்கு சரியா புரியல. அதுக்கான அவசியம் இருக்கா, அந்த டெக்ஸ்டில் அதுக்கான அவசியம் இருக்கான்ற உங்களுக்கு அந்த தியரியில இருக்குதுண்ணா. ஏன்னா ஆனா அதுல அந்த டெக்ஸ்ட்ல இப்ப நீங்க கொடுத்த ஆய்வுல இந்த உளவியல் பரிமாணங்கள் அல்லது உளவியல் கூறுகள்னு பெருசா எனக்கு இப்ப இந்த தேரிய வந்து நம்ம அப்ளை பண்ற அளவுக்கு டைமும் இல்ல, இதுல நீங்க சொல்ல முடியல அதான் விஷயம். கண்டிப்பா நான் அது கட்டுரையா கொடுக்கும்போது அதுல நான் கொஞ்சம் சொல்லுவேன். ஏன்னா இப்போ அதான் சொன்ன மாதிரி இந்த சமூகத்தினால அவங்களுக்கு மனசுல மன அமுக்கமும் மன பிரச்சனைகள் ஏற்படுது, அது பொருளாதார ரீதியாகவும் இருக்கலாம், இல்ல மற்றவர்களுடைய இவங்களை நடத்துற விதமாகவும் இருக்கலாம், அது உங்களுக்கு மன ரீதியான பாதிப்பை ஏற்படுத்துது இல்லையா. அப்படி மன ரீதியான பாதிப்புன்னும் போது நம்ம உளவியல்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பேசுறேன். வெறும் சமூகவியல் பேசும்பொழுது அது சமூகத்துல இப்படி பிரச்சனை இருக்குது, அது அவங்க வந்து இவங்களை இப்படி பாதிச்சுது அப்படின்னு தான் அப்படின்னு மேலோட்டமா பேசுவேன். சமூகம் சார்ந்த ஒரு உளவியல் பிரச்சனை ஏற்படுதுன்னும் போது அப்படி உளவியல்ன்ற வார்த்தையை பயன்படுத்துனாதான் அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும் அவங்க மனசுல. அதான் அந்த வார்த்தைக்காக இல்லாம அது அதற்கும் இப்ப வெறும் சமூகவியல் ஆய்வுக்கும் சமூக உளவியல் ஆய்வுக்குமான என்ன வேறுபாடுன்றது நீங்க தியரட்டிக்கலா இல்லாம டெக் ஸ்ட்ல இருந்து இந்த பிரதியில இருந்து அதை கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். இன்னொரு என்னோட கருத்து என்னன்னா, உளவியலாகவே இருந்தா போதும்னா அதுவாவே பண்ணலாம், உளவியல்ன்றது அத இது பண்ணி பூத்த வேண்டிய இருக்கான்றது நீங்க யோசிக்கிட்ட அதுக்கான தேவை இருந்தா கண்டிப்பா பண்ணுங்க. ஆனா என்னோட கருத்து வந்து தியரியோட இந்த டெக்ஸ்ட் பிரதி முக்கியம்ன்றது அதுக்காக நான் கொடுக்க போறது இல்ல. இப்ப என்னன்னா அதுல நீங்க சொன்ன மாதிரி டெக்ஸ்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நான் நிறைய எடுத்து காட்ட முடியல, ஏன்னா பெரிய நாவல் என்ன சொல்லிருப்பாருன்னாத்தின் இசை, அது வந்து ரகசியத்தின் இசை, இது வந்து இச்சைகளின் இசை, அப்புறம் இது வந்து நிராசைகளின் இசை அப்படின்னும் போது இது பாருங்க, இது எல்லாமே வந்து அந்த கேட்கிறவங்களுக்கும் அல்ல வாசிக்கிறவங்களுக்கும் அவங்க மனசுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு உணர்வுகள் வந்து தூண்டப்படுது. அது நீங்க வாசிக்க இந்த நாவல் வாசிக்கும் நிறைய உங்களுக்கு விஷயம் தெரியும், அது அவங்க கேட்கிறவங்களுக்கும் இல்ல வாசிக்கிறவங்களுக்கும் அவங்க மனசுல ஏதோ ஒரு விஷயம் தூண்டும், அவங்க உடம்புலாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களை பதிவு பண்ணிருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த இசையும் ஒரு விதத்துல அவங்களுடைய மனசுல தூண்டி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுது அப்படின்றது தானே. ஆனா இதுல என்ன நிறைய நீங்க கேட்கற மாதிரி இடங்கள் நிறைய இருக்கு, அதை நான் கண்டிப்பா நான் கட்டுரையில பதிவு பண்ணேன். ரம்யா பேசுறேன் காரைக்கால்ல இருந்து. இப்ப நீங்க சொன்னீங்க அவங்க சாதி பத்தி ஒரு கூரை குறிப்பிடுவாங்க, அந்த கூறணும்னா அவங்க சாதியை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க நாவல்ல. ஆனா இதே நாவல்ல ஒரு இஸ்லாம் பாய் அவரு நாகசுரம் இதுக்காகவே முருகன் கோயிலுக்கு வந்து நாகசுரம் கத்துக்கிட்டதாகவும், ஒரு வெளிநாட்டுக்கார் இங்கே வந்து தங்கி இருந்து நாகசுரம் கத்துக்கிட்டதாகவும் கிடைக்கும் நாகசுர கலைஞரா இருக்காங்க அப்படின்னு தானே சார் எடுத்துக்க முடியும்.
இல்ல கரெக்ட். எல்லா ஜாதியிலும் இருக்காங்கன்னா பரவலா இருக்கிறாங்களான்னு சொல்ல, பரவலாக இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது. அதே அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இஸ்லாமியர் ஒருத்தர் வந்து கத்துக்கொண்டு இருக்கப்படுவார்ல, அவர் வந்து கோயில்ல அனுமதிக்க மாட்டாங்க, கோயில்ல அனுமதிக்க மாட்டாங்க, நமக்கு நாதஸ்வரமும் கத்து கொடுக்கவும் மாட்டாங்க. அவர் ரொம்ப கட்டாயப்படுத்தி சாப்பிடாம இருந்து அவங்க வீட்டுல அனுமதிக்க மாட்டாங்க. அதாவது இஸ்லாமியரோட வீட்டுல, அந்த பையனோட வீட்டுல அனுமதிக்க மாட்டாங்க. அவருக்கு ரொம்ப தன்னை வருத்திக்கிட்டு சாப்பிடாம இருந்து ரொம்ப வலுக்க கட்டாயப்படுத்தி அவர் கத்துக்கிறதுக்கு ஒரு சூழலை உருவாக்கிப்பாரு. அதே மாதிரி அந்த வெளிநாட்டுக்கு ஒரு பாரம்பரியத்துக்கு வந்தாரு, அவருக்குமே வந்து ஆரம்பத்துல கத்துக் கொடுக்க மாட்டாங்க. அவரு வந்து கொஞ்சம் அவரு ரொம்ப ஒரு சில விஷயங்கள் பண்றதுனாலதான் சரி கத்துக் கொடுப்பாங்க தவிர. ஆனா இது நமக்கு வந்து பரவலா இது வந்து பெரும்பான்மை இப்படி நடக்குதுன்னு சொல்ல முடியாது. இல்ல, ஒரு சில பேர் இருக்கிறாங்க இஸ்லாமியரோல வெளிநாட்டுக்காரங்க கத்துக்கிட்டாங்க, உயர் ஜாதிக்காரர் ஒருத்தர் கத்துக்கிட்டாரு அப்படிங்கும் போது அதுக்காக நம்ம இது பெரும்பான்மையா நடந்த நிகழ்வா நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ஒரு தகவலும் ஒரு வேண்டுகோளும், அதாவது நாதஸ்வரம் இவங்க கேட்ட அடிப்படையில நாதஸ்வரம் வாசிக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் இசை வேளாளர்கள். அதுலயும் கூட பெரிய மேளம் சின்ன மேளம் மாதிரி உட்பிரிவுகள் எல்லாம் இருக்குது. இது வந்து அரங்கராஜா சார் கேள்விக்கான ஓரளவு பதிலா இருக்கும். அதுல வந்து உட்பிரிவுகள் வந்து நாதஸ்வரம் வாசிக்கக்கூடிய தரம் அடிப்படையில கோயில்ல வாசிக்கிறதா கல்யாணமா அந்த மாதிரியா இருக்கலாம். அப்புறம் வந்து இஸ்லாமியர்களும் வாசிச்சிருக்காங்க. ஷேக் சின்ன மௌலானான்னு ஒரு பிரபலமான ஒரு நாதஸ்வர கலைஞர் கூட இருக்கிறாரு, இருந்தாருன்னு நினைக்கிறேன், இறந்துட்டாரா இருக்காரான்னு தெரியல. அப்புறம் வந்து நீங்க அந்த செருப்பு தைக்கிறவர் அந்த அருந்ததி இருக்கும், அவங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்களை வந்து கீழ்மையா நடத்துறாங்கன்றதுக்கு அது ஒரு உதாரணமா இருக்குது. இந்த விஷயங்கள் தான் நான் சொல்ல நினைச்சது. அப்புறம் என்னோட வேண்டுகோள் என்னன்னா, இதுல ஒரு அந்த பார்வை மாற்றத்தின் கேரக்டர் சொன்னீங்கல்ல, அந்த கேரக்டரை பத்தி மட்டுமே நீங்களோ அல்லது வேறு யாரோ யாராவது ஒருத்தவங்க ஒரு விரிவான கட்டுரை ஆய்வா எப்படி எஸ் ராமகிருஷ்ணன் இதை கையாண்டிருக்கிறாரு அப்படின்றது வந்து விரிவாகவே எழுதுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. நன்றி. இதுவரைக்கும் எனக்கு தெரிந்து ஒரு பார்ப்பனர்கள் கூட கர்நாடக இசை வாசிக்கூடிய ஒருத்தர் கூட நாதஸ்வர இசையை கருவியை வாசிச்சு நான் ஒரு ஒருத்தர் ஒரு கலைஞர் கூட பார்த்தது. பிள்ளைன்னு பேர் வரும், அந்த பிள்ளைகள் அவங்க உண்மையிலே பிள்ளையா என்ன இசை வேளாளர் கூட பின்னாடி பிள்ளைன்னு போட்டுக்கிறாங்க. அதை பத்தி எனக்கு தெளிவான புரிதல் இல்ல. பிள்ளைகள் வாசிக்கிறாங்களான்றத பத்தியும் சார். நன்றி சார். சொல்லுங்க சார். சிவராமன் சொல்லுங்க சார். கேக்குது. நாவல நாடகம் வாசிச்சிருக்கிறேன், முன்னெடுப்பு இதுல ரெண்டே ரெண்டு அப்சர்வேஷன்ஸ் அது வந்து நீங்க வேற என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். நம்பர் 1 என்னன்னா, தொண்ணூறுகளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்ஜினாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுறாங்க இல்லையா. அதாவது ஒடுக்கப்பட்டவருடைய வரலாற்றை பத்தி, வரலாற்றை சொல்றதா இருக்கணும், அவங்களுடைய வாழ்வியல் பத்தி சொல்றதா இருக்கணும், அந்த நாவல்கள் மூலமா பொதுவா அத சுயசரிதை மூலமாக பேசியிருக்காங்க. ஆனா இதுவுமே ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு செய்தி அல்லது அந்த இசையை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு பதிவா இருக்கிறதுனால இந்த கட்டுரையில அந்த மார்ஜினாலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஒடுக்கப்பட்டவர்கள் பற்றியான இலக்கியத்துல இருந்து இதுவும் அதை பத்தி பேசினாலும் எந்த அளவுக்கு இது மாறுபட்டு, அதாவது ஃபார்ம்ல வடிவத்து எப்படி மாறுபட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் சொன்ன கிரிட்டிக்கலா ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி இருக்கு. இதுவுமே மார்ஜினாலிட்டி தான், ஏன்னா மார்ஜினலைஸ்ட் ஒரு கம்யூனிட்டின்னு சொல்ல முடியாது சொல்லலாம். அதே மாதிரி மார்ஜினலைஸ்ட் மியூசிக்லயே வந்து அதுக்குள்ளே ஏற்றத்தான் இருக்கு. இப்ப அப்படிப்பட்ட ஒரு நாயனகரக தான் சொல்லுவாங்க. இது இந்த ராஜா சொன்ன போது கூட எனக்கு கரகாட்டக்காரங்களை டே நாதஸ் அப்படின்னு தான் சொல்லுவான். கவுண்டமணி கூட செந்தில சொல்லும் போது கூட, ஏன்னா பதிவு அப்படி இருக்கு. பொதுவா காமெடியா இருக்கட்டும், எந்த ஒரு பதிவுலயும் இது வந்து ஒரு மார்ஜினலைஸ்ட் அல்லது ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. ஆனா அதுல என்னன்னா, மற்ற ஒடுக்கப்பட்ட ஒரு விஷயங்களை பேசுற அந்த இலக்கியம் சமூக தமிழ் இலக்கியத்திலே தொண்ணூறுகளுக்கு அப்புறம் வந்த அந்த ஒடுக்கப்பட்டவர்களுடைய இலக்கிய வடிவத்துல இருந்து இந்த நாவல் அதே விஷயத்த பத்தியான விஷயங்களை பேசினாங்கல, எந்த அளவுக்கு வடிவத்துல வேறுபட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தா நல்லா இருக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணனுடைய
பிற படைப்புகள். ஏன்னா இப்ப மார்ஜினாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசும்போது ரைட்டருடைய கமிட்மெண்ட் என்ன, அவருக்கு வந்து இதுல வந்து அவருக்கு வந்து இதுல உண்மையான நாலேஜ் இருக்கா அதை பத்தியான. அப்போ அவருடைய பிற படைப்புகள்ல பிற நாவல்கள் அவுரங்கசீப் இலக்கிய ஒரு நாவல் அந்த மாதிரி நாவல்கள்ல வந்து மற்ற விஷயங்களை வந்து பேசுறது இவருடைய கமிட்மெண்ட் வந்து பொதுவா இப்ப பாலகணேசன் அந்த அப்சர்வேஷன் பண்றாங்க அந்த டிசபிலிட்டியை பத்தி பேசும்போதோ அந்த இவரோட. அப்போ மொத்த ரேஞ்ச் ஆஃப் ஒர்க்ஸ் அவருடைய மொத்த படைப்புகளை எடுத்து அவருடைய கமிட்மெண்ட் அப்படிங்கறத வந்து ஒட்டுமொத்த ரீதியா வெறும் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பார்க்காம அவருடைய ரேஞ்ச் ஆஃப் டெக்ஸ்ட் எடுத்து பார்த்தா அவருடைய கமிட்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு இந்த மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிக்கு இருந்திருக்கு அப்படிங்கிற அல்லது அதை பற்றியான அவரை பற்றியான அறிவு அறிவு வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு சொல்ல முடியுன்றது தான். நன்றி. கண்டிப்பா சார். அதாவது எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், அதாவது எஸ் ராமகிருஷ்ணன் வந்து பொதுவா இப்போ ஒரு சில பேர் தலித்திய எழுத்தாளர்கள் அப்படின்னு தலித்திய எழுத்துக்கள் மட்டும் எழுதுறவங்களா இருப்பாங்க, பெண்ணிய எழுத்தாளர்கள் பெண்ணியம் சம்பந்தம் எழுதுறவங்களா இருப்பாங்க, அதே மாதிரிதான் மார்க்சியம் அந்த மாதிரி இருக்கு. அந்த அடிப்படையில இவர் எஸ் ராமகிருஷ்ணன் வந்து ஒரு 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 தளத்துல இயங்குற மாதிரி தெரியல. அவருடைய நூல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அவர் வந்து ரஷ்ய நாவல்கள் மொழிபெயர்ப்பு நூல்கள் நிறைய எழுதுறாரு. அப்புறம் வேற உபபாண்டவன் ஒண்ணு எழுதிருப்பாரு. அந்த மாதிரி அவருடைய தளம் வந்து வேற வேற தளங்கள்ல மாறி மாறி எழுதிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில அவர் விளிம்புநிலை மக்களை பத்தி மட்டும் எழுதுறாரா அப்படின்றது தெரியல. ரெண்டாவது அப்படின்னு சொல்ல முடியாது, அதாவது ஒரு நாவல் இருக்கலாம் இல்ல ரெண்டு நாவல் இருக்கலாம் பேசுறது. இன்னொரு விஷயம் வந்து அவர் இந்த சஞ்சாரம் நாவல் வந்து இந்த அந்த நாதஸ்வர இசையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நண்பர் துணையோட நான் அந்த இசையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், இதுல இருக்கு இந்த கல்யாணி இந்த மாதிரி ராகங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி நேர்முகமா போய் ஒரு சில நாதஸ்வர கலைஞர்கள்லாம் பார்த்து நிறைய பேசிதான் இதை எழுதியிருக்கிறதா அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதுனால ஓரளவுக்கு அவர் வந்து மத்தவங்கள்ட்ட இருந்து கேட்டு அப்சர்வ் பண்ண விஷயத்த வச்சுதான் அதிகமா எழுதியிருப்பாரு அப்படின்றது என்னுடைய இதுவா சொல்றேன். ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி விளிம்பு நிலை மக்கள் அப்படின்ற மாதிரி நீங்க டெக்ஸ்ட் எல்லாம் நம்ம பாக்கணும்னா தொண்ணூறுகளுக்கு அப்புறமோ இல்ல தொண்ணூறுகளுக்கு முன்னாடி ஒரு சில இருந்திருக்கலாம், இப்போ தலித்தியம் சார்ந்தோ இல்ல விளிம்பு நிலை மக்கள் சார்ந்த பொதுவான இலக்கியங்கள் தமிழ் உலகிலே நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும்னா கஷ்டம். ஒருவேளை இந்த நாதஸ்வரம் சார்ந்து வேற ஏதாவது நாவல்கள் இல்ல சிறுகதைகள் ஏதாவது இந்த நாதஸ்வர கலைஞர்கள் சார்ந்து இருக்கிறதா இருந்தா அதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியுமான்னு பாக்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமா பாக்கணும்னா டெக்ஸ்ட் நிறைய இருக்கு. விளிம்புநிலை மக்கள் விளிம்புநிலை கதைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய தமிழ்ல வந்து தலித்தியம்னு ஒரு ஃபீல்டே இருக்கு. அது ரொம்ப அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது அந்த மாதிரி நாதஸ்வர கலைஞர்கள் பத்தி சினிமா அவங்க சொன்ன மாதிரி நாவல்கள் நூல்கள் இலக்கியங்கள் இருக்குன்னா அதை நம்ம கண்டிப்பா பாக்கலாம். அடிசன் இதை ஒட்டியே ஒரு இந்த கடவுளின் நாக்கு எழுதினார் இல்லையா எஸ்ரா, அதை எழுதினப்போ ஒருத்தங்க கேட்டாங்க இந்த மாதிரிதான் இது தொடர்பா நீங்க வந்துட்டு எப்படி இதெல்லாம் எழுதுறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்ன பதில் இப்படிதான், எழுத்தாளன் எனக்கு எல்லாத்த பத்தின அனுபவம் எனக்கு கிடையாது, நான் கண்டதும் கேட்டதும் படித்ததையும் வைத்துதான் எழுதுறேன் அப்படிங்கறதுதான் அவருடைய இது. ஏன்னா அவர் நீங்க சொன்ன மாதிரி எல்லா தளங்கள்லயுமே அவர் வந்துட்டு அவருடைய எழுத்தை பதிச்சிருக்காரு. சிறுகதை வரலாறு தொடர்பா கூட அவர் நிறைய பதிச்சிருக்காரு. சோ அது எல்லாத்தையும் அனுபவம்ன்றதோட அவர் நிறைய படிச்சது அதுக்கப்புறம் கண்டது கேட்டது. அது இல்லாம அவரு அதான் முழு நேர எழுத்தாளரா இருக்கிறதுனால ஆமா ஆமா நிறைய தொடர்பா ஆய்வு கண்டது கேட்டதுல அதெல்லாம் வந்துடணும். கண்டது கேட்டது இந்த நாதஸ்வர கலைஞர் எல்லாம் பத்தி அவர் நேரடியா போய் விசாரிச்சு இப்போ வைரமுத்து உடைய ஒரு நாள் எடுத்துமா ஓகே சார் யார் கடலை பத்தி எழுதிருக்காரு. கடலை பத்தி எழுதினப்போ அவருக்கு கடலை பத்தி சார் கடலை பத்தி அவருக்கு கிடையாது, ஆனா அவரு கேட்டிருக்காரு ஒரு நாள் இரண்டு நாள் மட்டும் அவரு கடல்ல போயிருக்காரு. அந்த மாதிரி இந்த எழுத்துக்காக மட்டும் இவங்க வந்துட்டு பயணிக்கிறாங்க. நன்றி சார், நன்றி. இறுதி கேள்வி யாராவது இருந்தா ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் சொல்லுங்க சார். எனக்கு ஒரு ரெண்டு விஷயம், ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாதஸ்வர கலைஞர் ஜார்ஜ் பேர் ஜார்ஜ். ரெண்டு விஷயம் சார், இந்த நாவல்ல வந்து நாதஸ்வர கலைஞர்களை பத்தி ஆரம்பத்துல இருந்து சொல்லியிருப்பாங்க, மக்கிரி அப்படின்ற கேரக்டர் வந்து ஃபுல் டிராவல் பண்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இதுல எண்டிங்ல வரும்போது தலித் கம்யூனிட்டி, அதாவது ஒரு ஊர்ல இவங்களும் இருப்பாங்க அந்த காஸ்ட் பீப்புளும் இருப்பாங்க, இவங்களுக்கு வந்து பள்ளிக்கூடங்கள்ல மாணவர்களை வந்து சேர்க்காமையும் கொண்டு போற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா நாதஸ்வர கலைஞர்
அந்த இது ஒண்ணா அப்படின்னு தெரியணும். இல்ல ஆக்சுவலா இப்ப நீங்க சொல்ற கிளை கதை வந்து நாதஸ்வர கலைஞர்கள் சம்பந்தப்படாத ஒரு கிளை கதையா இருக்கு. ஒரு சில இதுல வரக்கூடிய ரெண்டு மூன்று கிளை கதைகள் வந்து நாதஸ்வர கலைஞர்கள் இல்லாம அந்த கரகாட்டக்காரர்களை பத்தி மட்டும் ஒரு கிளை கதை வரும். அப்புறம் இன்னொரு கிளை கதையில வந்து ஒரு திருடனை வந்து ஒரு கரிசல் கிராமத்துல ஒரு திருடனை எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு ஒரு கிளை கதை வரும். நீங்க சொல்ற கிளை கதையில அந்த கரிசல் வட்டாரத்துல, அதாவது இது எதுக்காக அந்த கிளை கதை வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, நாதஸ்வரத்தை பத்தி அந்த கிளை கதையில இருக்காது. ஆனா அந்த அந்த வட்டாரத்துல எந்த அளவுக்கு ஜாதியம் வந்து வேரூன்றி இருக்கு, அவங்க வந்து பக்கத்து பக்கத்து ஊர்ல ஒரு ஊர்ல எப்படி வந்து ஜாதியத்தினால வன்முறை எப்படி நிகழுது அப்படின்றத ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கிளைக்கதை மூலமா தெரிவிக்கிறதுக்காக ஆசிரியர் அந்த கிளைக்கதை சொல்லியிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த கிளைக்கதையில நாதஸ்வரத்தை பத்தி நாதஸ்வர கலைஞர்கள் யாருமே இடம் பெற மாட்டாங்க அப்படின்றது நீங்க வாசிக்கிறா தெரியும் நல்லா. சார் நான் படிச்சிருக்கேன் அந்த நாவல், பட் ஆனா இதுல நாதஸ்வர கலைஞர்களை பத்தி சொல்லியிருந்தாலும் எதுக்காக இந்த ஒரு தலித் அந்த மாதிரி கொண்டு வர? கண்டிப்பா அதுதான் சார் நான் சொல்றேன்ல, அது வந்து அவர் சொல்றது எல்லாமே இந்த கரிசல் வட்டாரம் தான். இப்ப இந்த பேசுறது எல்லாமே கரிசல் வட்டார பகுதின்னு பேசும்போது, கரிசல் வட்டார பகுதிகளில் எந்தெந்த மாதிரி அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குது, அவங்க இதுல ஜாதி ரீதியா எப்படி இருக்கிறாங்க, ஒரு சமயம் சார்ந்த சடங்குகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இப்போ ஒரு திருவிழா அப்படின்னு வரும்போது அந்த திருவிழால எப்படி வந்து எப்படி இருக்கிறாங்க, பெண்கள்னா வந்து ரொம்ப அன்னைக்குதான் என்ன புது பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு வர்றதும், ஆண்கள்னா என்னமோ அன்னைக்குதான் பெரிய வீரம் மாதிரி குடிச்சிட்டு அப்படியே ரொம்ப வீரத்தை வெளிப்படுத்துற மாதிரி வர்றதும், இந்த அவங்களோட திருவிழாக்கள்ல இது எப்போதுமே இயல்பா இருக்குது அப்படின்றது வெளிப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாதஸ்வர கலைஞர்கள் பத்தி பேச மாட்டாங்க. இருந்தாலும் அந்த கரிசல் மக்களுடைய வாழ்க்கையை வந்து நமக்கு வாசகர்களுக்கு தெரிவிப்பதற்காக அவர் எழுதியிருக்காரு. கரிசல் சம்பந்தப்பட்ட ரைட்டர் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு தலித் சிஸ்டம் இல்ல ஒரு நாயனக்காரவங்க அந்த மாதிரி வச்சுதான் எழுதிருக்காங்களா, இல்ல மத்த இதையும் எடுத்து எம்பி பார்க்கலாம்? எழுதிருப்பாங்க. இப்போ எஸ் ராமகிருஷ்ணன் மாதிரி கரிசல் பத்தி அதிகமா எழுதுறவங்களுக்கு எல்லாம் வந்து கீராதான் முன்னோடி அப்படின்னு அவர் பதிவு பண்றாரு. அவர் எப்படி பதிவு பண்றாருன்னா, அவருடைய பெட்டியில் சொல்லும் பொழுது, இப்போ கீரா வந்து எங்களுக்கு எல்லாம் தாத்தா மாதிரி, நம்ம அந்த தாத்தாவோட பாக்கெட்ல நமக்கு வேண்டப்பட்டதை நம்ம இஷ்ட நம்ம வந்து அவர்கிட்ட கேட்காம கூட நமக்கு இஷ்டப்பட்டதை அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்துக்கிற மாதிரி அவருடைய கான்செப்ட நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருப்பாரு. எப்படின்னா கீரா மாதிரி ஆட்கள் தான் இப்போ எஸ் ராமகிருஷ்ணன் மாதிரி ஆட்களுக்கு ஒரு முன்னோடின்ற மாதிரி பதிவு பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த விளிம்பு நிலை மக்களை பத்தி மட்டும்தான் பேசியிருக்காங்களா, இல்ல மற்ற எல்லாத்த பத்தியும் பேசுறாங்களா அப்படின்றது பொதுவான வாசிப்புலதான் நமக்கு புரிதல் ஆகும்னு நினைக்கிறேன் நான். எனக்கு அந்த அளவுக்கு பரந்துபட்ட நாவல் உலகத்துல பரந்துபட்ட வாசிப்பு கிடையாது, ஓரளவுக்கு தான் படிச்சுட்டு இருக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆனா பெரும்பான்மையாக விளிம்பு நிலை மக்களை பத்தி பேசுறதா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப கீராவுடைய படைப்புலாம் எல்லாமே ரொம்ப கிராமத்து சூழல் தான் அதிகமா இருக்கும். கிராமத்து சூழல விளிம்பு நிலை மக்களை பத்தி சூழல தான் அதிகமா பேசியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். பெரும்பான்மை இருக்கலாம், முழுக்க முழுக்க அப்படி இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். நல்லது அடிசன், ரொம்ப அழகா எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நல்ல ஒரு நாவலை வந்து சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது. இந்த சஞ்சாரம் நாவலை கூட நம்ம நண்பர் தனக்கோட்டி சார் சொல்லிட்டு இருக்காரு, ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு, படிங்க படிங்க படிங்கன்ட்டு. கண்டிப்பா, இப்போ நான் என்ன பதிவு பண்ண, இந்த விடுமுறையில நான் ஒரு ஏழு எட்டு நாவல் படிச்சேன். அந்த ஏழு எட்டு நாவல்ல எனக்கு இந்த கட்டுரை வாசிக்கணும்னு ரொம்ப எனக்கு தோணுன நாவல் இந்த சஞ்சாரம் தான் நான் நினைக்கிறேன். இப்ப காவல் கோட்டம், வேல்பாரி உட்பட நிறைய ஏழு நாவல்கள் படிச்சேன், ஆனா எனக்கு சஞ்சாரம் தான் வந்து மூணு முறை படிச்சேன். வாசிக்கிறதுக்காக மூணு முறை வாசிச்சு திரும்ப நான், ஏன்னா இந்த எட்டு நாவல்கள்லாம் எனக்கு இது ரொம்ப முக்கியமானதா தோணுச்சு, அதனாலதான் இதை நான் எடுத்துக்கிட்டேன். மத்தவங்களும் இதை வாசிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். நிச்சயமா அடிசன், ரொம்ப நன்றி. உங்களுடைய வாசிப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய கட்டுரையில இருந்தும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளித்ததுல இருந்தும் தெரிஞ்சுக்க முடியுது. ஆகையினால நீங்க இன்னொன்னு கூடுதலா ஒரு கட்டுரையும் எழுதி, அதாவது நம்ம பாலகணேசன் சார் சொன்ன மாதிரி பார்வையற்றோர் தொடர்பான ஒரு கதாபாத்திரம் சொன்னீங்க, அதை வைத்து ஒரு கட்டுரை எழுதி ஒரு வாரத்துக்குள்ள விரல் மொழியருக்கு கொடுத்துருங்க.